வெல்கம் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் சுடர்மணி வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எப்படி கும்பிடு பிரம்மாதா. இன்னைக்கு கான்டெம்பரரியா நம்முடைய வீடுகளில் கிண்டலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டான ஒரு சண்டை பத்தி நம்ம பேச போறோம். பேசலாமே, நல்லா பேசலாமே. நம்ம அப்பாக்கள் காலத்தோடு ஒப்பிடுகிற போது இப்போ வந்து ஆண்கள் கொஞ்சம் சமைக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன டாம் அண்ட் ஜெரி சண்டை இருந்துகிட்டே தானே இருக்கும். வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு நீயா நானா இது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? இவ்வளவு ஓரம் வஞ்சனம் பண்ணிருக்காங்க, இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன ரியலைசேஷன்ஸ் வந்துச்சு நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு வீட்டுல? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா உன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா, ஒரு முட்டையை உடைச்சு போட்டு ரெண்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா ஆம்லெட். கதை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா அது ஆம்லெட் இல்ல. இதுல ஓபனிங் சீன் காமெடி பண்றீங்களோ? சமையல் வந்து அவங்க கண்ட்ரோல் இருந்தப்போ வந்து அசைவ உணவுகள் வந்து நாத்திகம் மட்டும்ன்றது ரொம்ப ரிஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா? பட் பிராக்டிகலி அவர் சொன்ன மாதிரி ஒரு குழம்பு தாளிச்சு ஒரு கூட்டி ஒரு மீனை போட்டு குழம்பு இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? நாங்க பல வேலை செய்யறோம், அவங்க ஒரு நாள் பண்ணதை வச்சு ஓர வெஞ்சனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்களா? இல்ல என்ன தானே அவங்களை பண்ணி பார்க்க சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம். ஏண்டா கொந்தளிக்கிற, எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறேன். எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன், மீதி 20% ஹோட்டல் தான். எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியா அப்பா? வாரத்தில் எத்தனை நாள் சமைக்கிறீர்கள்? டெய்லி டின்னர் பண்றது நான் தான் சார். கேட்டுக்கப்பா கேட்டுக்க. குடும்ப குழந்தைகளை பாத்துக்கணுங்கறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேன். இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாம் இன்னும் நிறைய பேர் இப்படி ஃபுல் டைம் குக்கா மாறிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீ அப்படி வரியா? நமக்கு அந்த கொடுப்பனை இல்லையேன்னு இருந்தது சார். சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது சார். இந்த மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது காஃபி அப்படின்னு வாயில சொல்றதுக்கு முன்னாடியே கொண்டு போய் 2 டம்ளர் காஃபி வைக்கணும்னு தோணுது சார். உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு. அவங்க ஒரு நாள் 2 நாள் சமைக்கும் போதே ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்த ஃபீல் இருக்கும், இப்ப குழுமணாலி போயிட்டு வந்த ஃபீல் இருக்கு. குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பாரு, நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஏன் உனக்கு இந்த வேலை? ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன, அப்பதான் நான் சொல்லுவேன் உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து. இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு? என்ன ஒரு புத்திசாலித்தனம், இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. என்ன உள்ள இருந்து பொங்கியா வருது? இதுல
இன்னொரு கிமிக்ஸ் பண்றாங்க சார். 90% நான் முடிச்சிட்டேன் சார். வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புதினா ஒரு இலைய போட்டு வேண்டியது. நான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். லெட் மீ டு இட். இங்கிலீஷ் தொங்ககிட்ட முதல் முறையா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையா ஒரு ஆண் வந்து சொல்றாரு, நாம சமைக்கிறல்ல இத விட்டுரு அப்படிங்கிறாரு. என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு கிச்சனை எவ்வளவு புரிஞ்சிருக்குங்கிறத வச்சு அவங்க சமையல் வந்து எப்போதும் செய்ய முடியுமான்னு தெரியும். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு டெஸ்டிங் வைக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தம்பி வாங்க. அதுதான் ஸ்பெஷல், சத்தமே இல்லாட்டி கண்டுபிடிக்கணும். ஏண்டா களமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எப்படி தம்பி நீங்க இந்த மிளகுன்னு கண்டுபிடிச்சீங்க? பால்லோட சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல, சின்ன சின்ன ரவுண்ட், அது ரெண்டும் வரசறப்ப அதோட வேல்யூ இருக்குல்ல சார், அதோட டெப்த். என்னன்னா பாரு, என்னன்னா சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு, அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் மூன்று பரிசு. நீங்கள் எவ்வளவு மாற்றி வைத்தாலும் ஆண்கள் கண்டுபிடித்து சமைப்பார்கள். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? இது ஆணின் சமையல் நுட்பம். இந்த நுட்பம் எப்படி இருக்குன்னு பாக்க எதேச்சா ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஃபுட் பிளாகர். ப்ளீஸ் வாங்க, அப்படியே வாங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருத? போயிருவேன். இல்ல செஞ்சதுதான், ஆனாலும் ஒரு ஷேப்பாவது வந்திருக்கணுமா இல்லையா? வீட்டுல செஞ்சதுனாலதான் சார் அடிபட்ட அமீபா மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இது என்னங்க சார்? இது பால்கோவா. இது வந்து சிமில்னு சொல்லி ட்ரெடிஷனல் ரெசிபி. ஒண்ணு கேழ்வரகுல பண்ணுவாங்க. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க, அற்புதம். ஆசையா தானே இருக்கு? சரி சரி, எனக்கு ரெண்டு கருது கொடு. நான் செய்யற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால என் டேஸ்டுக்கு செய்ய முடியாது. யாராவது சவால் விட முடியுமா? நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார். அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம். கடைசியா என்ன பண்ணனும்? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லு சார். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டால இங்க வந்து குத்த வச்சேன். சரி, யாரா ஒரு ஆளு? கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தணும் சார். கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும். யூ ஆர் அன்செலக்டட். எந்தையத்த வறுத்து அரைச்சு போடுறோம். கச்சே பா, தேங்காய் அரைக்காம துருவி தூவி விடுவீங்களோ? யூ ஆர் செலக்டட். என்ன சொல்லு தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு.